தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது கட்சி தொண்டர்களுடன் உணவு அருந்தி அவர்களோடு உற்சாகமாக கலந்துரையாடினார். கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஸ்டாலின் பங்கேற்று எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து ஆலோசித்தார். இந்த கூட்டத்திற்கு பின் அங்கு அனைவருக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஸ்டாலின் உணவு அருந்தினார். மேலும் சிலர் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்து வெளியிட்ட அறிவிப்பிற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு எதிராக மதுரை திருமங்கலம் மதிப்பனூரைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதில் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலை ரத்து செய்ய தலைமை தேர்தல் ஆணையருக்கு அதிகாரம் இல்லை என கூறப்பட்டது. இதற்கு மத்திய அரசுடன் ஆலோசித்து ஒப்புதல் பெற வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதுடன் தமிழக தலைமைச் செயலர் கடிதம் மூலம் கேட்டுக் கொண்டதற்காக ரத்து செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது சட்டவிரோதம் என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடக்க இருந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மத்திய அரசின் தடுப்பு மருந்து தொழில்நுட்ப குழு இதுவரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த தேதி அறிவிக்கவில்லை என்றும் இதற்கு தமிழக அரசு காரணம் அல்ல என்றும் தெரிவித்தார். குற்றாலத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான குற்றாலநாதர் கோவிலில் நள்ளிரவில் யாகம் நடத்தியது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என சிவனடியார் சபையினர் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று இரவு 8 மணியளவில் கோவிலுக்குள் இருந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டு நடை சாத்தப்பட்டது. பின்னர் அங்குள்ள பராசக்தி பீடம் முன்பு கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட நம்பூதிரிகளால் யாகம் நடைபெற்றுள்ளது. இது ஒரு அரசியல் பிரமுகருக்காக நடத்தப்பட்ட யாகம் என்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கின்றனர். ஆனால் தீய சக்திகளை அகற்றவே யாகம் நடத்தப்பட்டதாக கோவில் பணியாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் தேசிய சித்த நிறுவனத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக முதுநிலை ஆயுர்வேத மருத்துவர் மகாதேவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ வாழ்வியல் மேம்பாடு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் சித்த ஆயுர்வேத மருத்துவ துறைகள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். சென்னை புளியந்தோப்பில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி கொலை செய்தது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓட்டேரி டோபிகானா பகுதியில் வசித்து வந்த குமரன் என்பவரை கடந்த 20ஆம் தேதி 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இதையடுத்து சிசிடிவி கேமரா காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தினேஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் முக்கிய குற்றவாளியான ஐதர் உள்பட மேலும் 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பாக பள்ளிக்கல்வி செயலர், பள்ளிக்கல்வி இயக்குநர் மற்றும் அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஆகியோர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயங்கொண்டத்தில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வரும் 4 பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க அரசுக்கு 2 வார காலம் கெடு விதிக்கப்பட்டது. ஆனால் ஜெயங்கொண்டம் நிலவரம் குறித்து மட்டும் விளக்கமளித்த நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள நிலவரம் குறித்து அறிக்கை அளிக்கப்படவில்லை.